ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் விசிஷ்டே பவரோகிணாம் நிரே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமஹ. சகனோ புனக்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு கைவல்ய உபநிஷத்தில் 17வது மந்திரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே பேசப்பட்ட விஷயங்கள் தான், இருந்தாலும் சில விஷயங்களுக்கு நம்ம அனுமானத்தில் சொன்ன சில விஷயங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான ஆதாரம் கிடச்சிருக்கு. ரெண்டு மந்திரத்தில் அது மாதிரி கிடச்சிருக்கு. அதை இன்றைக்கி நம்ம விசாரம் பண்ணலாம். ஜகத்து, அதாவது ஜாகிரத சொப்ன சுசுப்தி ஆதி, இப்போ சிரவணம் பண்ணிகிட்ருக்கான், சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். குரு யார்? குரு யார்? சிஷ்யன் ஆசுலாயன். இப்போ குரு உபதேசம் பண்ணிட்டு வராரு. ஜாகிரத சுவப்ன சுசுப்தி ஆதி இந்த மூன்று அவஸ்தாக்களும், அப்புறம் பிரபஞ்சம் பஞ்சபூதங்களும், எத் பிரகாசத்தே எதனால் விளங்குகிறதோ, எதனால் லைவாக இருக்குது, எதனால் ஷைன் ஆகுது, தமிழில் விளங்குகிறதோ, தது பிரம்மம், அந்த பிரம்மம் அகமிதி நான் என்று ஞாத்வா அறிந்து அறிபவன், சர்வபந்தைகி எல்லா தடைகளிலிருந்தும் எல்லா கட்டுகளிலிருந்தும் பிரமுச்சதே விடுதலை அடைகிறான். இது சொல்ல முடிய சொல்லும்போது நம்ப முடியாமல் இருக்கா இல்லையா? யார் ஒருவன் ஜாகிரத சொப்ன சுசுப்தி, அதாவது விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலைக்கு காரணமாக இருக்காங்கிற ஒரு பொருள், மற்றொரு பொருள் இருக்குது. இந்த மூணு நிலைக்கு அப்பாற்பட்டு நான்காவது நிலை துரியங்கிற ஒரு நிலை இருக்குது. யார் ஒன்று இந்த மூன்று நிலைகளையும் பார்க்குதோ, விளங்க வைக்குதோ, சாட்சி ஸ்வரூபமாக பார்த்துக்கிட்டே இருக்கோ, அதுவும் இந்த பிரபஞ்சத்துக்கு, பஞ்சம்னா அஞ்சு, பிரபஞ்சம்னா விசேஷமான அஞ்சு, விசேஷமான அஞ்சு நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம், இதுக்கெல்லாம் எத் பிரகாசத்தை எதனால் பிரகாசம் கிடைக்கிறதோ, எதனால் வெளிச்சம் கிடைக்கிறதோ, தது பிரம்மயதி அது பிரம்மம், பிரம்மம் அகம் நானே, அந்த பிரம்மம் நானே. இப்போ இந்த உணர்வு வந்து வராது. இப்போ நம்ம வேதம் ஆரம்பத்தில் எது சொன்னாலும் நமக்கு நம்பிக்கை வராமல் இருந்தது. உலகம் போயே அணுக்களால் சேர்க்கப்பட்டு பிரிச்சிடலாம், தோன்றும் நிற்கும் மாறையும் சொன்னோம்ல, இருக்குது இல்லைன்னு சொன்னோம், எதுவுமே நம்ம சிந்திக்கலை. ஆனால் சிந்திக்க சிந்திக்க என்ன வருது? ஆமாம் ஆமாம் ஆமான்னு வருது. எதிர்த்து பேச முடியல. எதை நோக்கி போகிறோம்னா அந்த ஒன்றை நோக்கி போகிறோம். எது குழப்புதுன்னா இந்த துவைத்தம் தான் குழப்புது. எதுக்கு துவைத்தம் கூடாது அப்படின்னு சொன்னால், ரெண்டு சிந்தனை இருந்துச்சுன்னா ரெண்டு கருத்து வந்துடும். ரெண்டு கருத்துனா ரெண்டு ட்ராக் ஆகிடும். ரெண்டு ட்ராக் ஆனது ரெண்டு சண்டை நடக்கும். இப்போ அதான் நடக்குது. ரெண்டாக இருக்கக்கூடாது, ஒன்றாக இருக்க. ஒற்றுமை ஒற்றுமைன்னு சொல்லிகிட்டே இருக்கும்ல, எப்போ ஒற்றுமை வரும்னா, ஒரே கருத்து புரிதல் இருக்கணும். புரிஞ்சிக்க மாட்டேங்கிற ஆணவத்தில் எவ்வளோதோ பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. 90% புரிஞ்சிக்க மாட்டேன், கேட்க மாட்டேன், நான் இப்படி தான் செய்வேன், நான் சொல்கிறதே நீ செய், ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அவ்வளோதான், நீ அடிமை, சொல்வதை மட்டும் செய்ய வேண்டும், வேறு எதுவும் செய்யப்படாது. இல்லை என்றால் நான் உனக்கு கோச்சுக்குவேன், பேச மாட்டேன், தனியாக ரூமில் போய் உட்காந்துடுவேன், இல்லைனா மொட்டை மாடிக்கு போயிடுவேன், இல்லைனா ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அழுவேன். புரியுதா? இந்த அகங்காரத்தை வந்து எங்கேயோ காட்டுக்குது, எங்கேயோ காட்டிட்டு எங்கேயோ அழுகிறது. புரியுதா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நான் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிற ஆணவம், ஆணவங்கிறது என்ன, அதுவே அவர் அறியாமை. தெரியாமல் இருக்கிறது தவறு இல்லைங்க. உலகத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எல்லாமே தெரியுமா? தெரியாது.
தனக்கு தெரியலங்கிறத தெரிஞ்சுக்க மாட்டான் பாருங்க. அதை கூட ஒன்று மன்னிச்சுக்கலாம். நம்மளோட மேலானவங்க அறிவில் வயசில் அனுபவத்தில் அனுபூதியில் அவங்க சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் இப்படி தான் போவேன்னா போ ஜென்மா, வேறு பேச்சே கிடையாது. உடனே ஒரு ஜென்மா போட்டு விட்ற வேண்டியதான். அந்த ஜென்மா ஃபுல்லாக இந்த ஒரு கருத்தை அது ஃபாலோ பண்ணி கற்றுக்கும். புரியுதா? எந்த கருத்தை கேட்க மாட்டேன்னு செய்கிறேன்னு செய்யுதோ அந்த அந்த கருத்தை கேட்குறதுக்கு புரிஞ்சு செயல்படுறதுக்கு அனுமதி கேட்கணும் அப்படிங்க. அதுக்கு ஒரு ஜென்மா, அதுக்கு ஒரு 50 வருஷம் 100 வருஷம் வாழணுமா? அடிபட்டு வதப்பட்டு இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் யாருக்கும் தெரியாது தான் என்ன தேடுறோம், எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், என்ன பண்ணணும், எது சரி எது தப்புன்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பணம் சம்பாதிக்கிறோம். ஆமாம், அது எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், தர்மமாவது அதர்மமாவது எப்படியோ பணத்தை எடுத்துன்னு வந்துடணும் வீட்டுக்கு அப்படின்னு இருந்தால் அப்படி போய் போய் எங்கேயோ போயிடுச்சு. வேதத்தை விட்டு வேதம்தான் கல்ச்சரை உருவாக்குது, கல்ச்சர் தான் இந்த மக்களை ஒன்று சேர்க்குது. கல்ச்சர் இல்லைன்னா இந்த ஃபாரினர் இங்கே வந்து ஆட்சி பண்ணும்போது மேகாலயன்னு ஒருத்தரை இவங்களுடைய ஸ்டடியை இவங்களுடைய எஜுகேஷன் மெத்தடாலஜியை சிஸ்டத்தை நீங்கள் ஸ்டடி பண்ணி ஒரு நியூ சிஸ்டம் கொண்டு வாங்கன்னு அவன் ரிப்போர்ட் கொடுக்க சொன்னால் அவன் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறான்னா, இந்த கல்ச்சருங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல் ஒன்று இருக்குது, அதை உடைக்காமல் இவங்களுக்கு நம்ம கருத்தை புகுத்த முடியாது. இங்கே நமக்கு கொடுத்துருக்க எஜுகேஷன் எல்லாம் மெய்டு வேலை தான், அதாவது சர்வெண்ட் வேலைக்கான எஜுகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. வேல்யூஸ் இல்லை, சுத்தமாக இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதை யாராவது கொண்டு வரணும் உடனே காவிமயமாக்குறாங்க. காவிமயமாக்குனா என்ன? காவினா அபத்தமான விஷயமா? நல்லது தானே இது என்னவோ. அதனால் எந்த ஒன்று இதை அறியணும். இந்த துவைத்தம் இருக்கிற வரைக்கும் என்னது, கடைசி வரைக்கும் போராட்டம் தான், சாக வேண்டியது தான். ரெண்டு ஆணவத்தை ஒரு வீட்டில் போட்டால் என்ன ஆகும்? ரெண்டு ஆணவம், ரெண்டுத்துக்குமே அறிவு இல்லை, என்ன பண்ணும்? குழந்தை எப்படி பிறக்கும்? அதுவும் அறிவு இல்லாமல் பிறக்கும். இப்போ மூணு அறிவு இல்லாதது, இதை பெற்றது எப்படி இருக்கும்? அது அறிவு இல்லாமல் எல்லாம் குடும்பமே ஒரு கதையே இருக்குது, பெரிய கதையே இருக்குது. சபாபதினு ஒரு பழைய படம் ஒன்று வருது, அது பாருங்க, அந்த காலத்து படம், 1928லேயோ 1925லேயோ வெளியாகிருக்கு. எத் பிரகாசத்தை கலரை வாங்கி உடறானா உடச்சி கொடுறானா, கலரை வாங்கிட்டு வரணும் கலரை வாங்கிட்டு வருவான், உடச்சி கொடுறானா உடச்சி கொடுப்பான். புத்தி அது புத்திசாலிதான். ஏத்து பிரகாசத்தை ஏத்து அது பிரம்மா, பிரம்ம அகமித்தி அந்த பிரம்ம. இப்போ இந்த இந்த ஞானம் வந்து துவைத்தம் ஏன் வேண்டான்னு சொன்னோம்னா கருத்து வேறுபாடு வரும், அதனால் சண்டை வரும், அதனால் என்ன வருது, பிரிவினை வருது. துவைத்தம் பிரிக்கும், அத்வைத்தம் ஒன்று சேர்க்கும். இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அத்வைத்தங்கிறது ஒரு நிலையை தவிர கொள்கை இல்லை. புரியுதா? ஒன்றுலேருந்து எத்தனை வேணாலும் வரலாம். எல்லாம் ஒரு தாய் மக்கள்னு சொல்கிறது உத்தமமா, இல்லை நான் தனி அப்படி சொல்கிறது உத்தமமா? அந்த பிரச்சனையில் அத்வைத்தை வலியுறுத்த வேண்டிய கட்டாயம் வருது. அதுவும் இப்போலாம் நமக்கு ஒன்றும் அந்த பிரச்சனை இல்லை, வெளியில் நடக்குது, எங்கெங்கே நடக்குது, நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கோம், மக்கள் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. ஆனால் சங்கரர் காலத்தில் ஏகப்பட்ட மதம், மதம்னா கருத்து, கருத்துடைய குருமார்கள், பலவிதமான குருமார்கள், 82 மதம். நான் சொல்கிறதான் கரெக்டு, நான் சொல்கிறதான் கரெக்டு, அங்கே போகாத, இந்த சிஷியர்களும் அந்த சிஷியர்களும் சண்டை வாக்குவாதம். அப்போ எல்லாத்தையும் ஒன்று கொண்டு வர்றதுக்கு அதிமேதாவியான ஒரு ஜீனியஸ் பிறந்தால் தான் சரியாக வரும்னு பிறந்தவர் தான் சங்கரர். கடைசியில் அவர் தான் ஜெயிக்கிறார், சர்வஜ்ஞ பீடம் அவர் தான் ஏறுறார். பாக்கியெல்லாம் செகண்டு தேர்டு அதெல்லாம் இல்லாமல் போச்சு பாருங்கள். பாக்கியெல்லாம் இந்த அத்வைதத்தோடு மோதப்பட்டது எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடுச்சு. இருக்கு, அங்கங்கே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோவேஸ் ரொம்ப கம்மி. ஏத்து பிரகாசத்தை ஏத்து அது பிரம்மமித்தி, அந்த பிரம்மம் நான் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ எப்போ சொல்ல முடியும்னா,
அதுக்கு ஒரு அறிவு நிலை இருக்கு. நான் சொன்னேன் இந்த உபாதிங்கிற உடம்பு, ஸ்தூல உடம்பு, சூட்சம உடம்பு, காரண உடம்பை நம்ம கடந்து துரியத்துக்கு போய் துரியாதீதங்கிற வார்த்தை இருக்குங்க. இப்போ இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்த அந்த வார்த்தை எந்த உபநிஷத்தில் இருக்கு, எந்த வேதத்தில் இருக்குன்னு, மகாநாராயண உபநிஷத்துன்னு இருக்குது. திரிபாதி மகாநாராயண உபநிஷத்துன்னு ஒன்று இருக்குது. அதில் இந்த மந்திரம் வருது, துரியாதீதங்கிற வார்த்தை வருது. துரியாதீதம், துரிய துரியம், துரியாதீதம்னு வருது. அதுபோல் எப்போ நாம் இந்த உடம்பை கடக்கிறோமோ, துரியம் கடந்து துரியாதீதம் போகிறோமோ, உடம்புக்குள்ள தான் இருக்கும் வாசம் உடம்புக்குள்ள, ஆனால் சஞ்சாரம் வெளியில். புரியுதா? முன்னாடி இப்போ மனந்தானே போயிட்டுருக்கு எங்கே பார்த்தாலும். அப்புறம் அந்த சித்தை என்ன பண்ணோம், தன்னுடைய ரூட்டில் உலகம் ஃபுல்லாக இரண்டரை கலந்து, இது அனுமானத்தில் சொல்கிறேன். புரியுதா? உபாதியை கடந்தால் தான் அந்த உணர்வு வரும். பிரபஞ்சத்தினுடைய உணர்வு வந்து உடம்புல இருக்கிற வரைக்கும் அல்பமாக தான் நம்மளை வச்சுருக்கோம். அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தான், அதே மாதிரி தான். இப்போ இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஸ்கூலில் இருந்தால் டீச்சரு, வீட்டில் வந்தால் ஹவுஸ் ஒய்ஃபு, கடைக்கு போனால் ஆமாம் கஸ்டமரு, இல்லையா? ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் ரோல் மாறுதில்ல. அது மாதிரி இந்த உடம்புக்குள்ளே இருந்தால் நீ அல்பம், நீ வந்து விஸ்வன், டைஜஷன், பிராக்யன். அதுக்கு மேலே துரியன் வரணும். துரியன் வந்து துரியாதீதம் வந்தால் தான், துரியாதீதம் வந்தால் தான் இந்த உணர்வு வரும். எந்த உணர்வு வரும்? உங்களுக்கு எப்போ நாம் பிரம்மங்கிற அறிவு வந்துச்சு, உங்கள் ஸ்வரூபம் எப்போ தெரிஞ்சிச்சு? புருவமதிக்கு வந்த பிற்பாடு தான் நீங்கள் சிவரூபம்னு தெரிஞ்சிச்சு. சிவரூபங்கிற அது நிலைக்கு வந்ததுக்கப்புறம், ருத்ராட்சங்க அடுத்து கேறதுக்கு அப்புறமா நீங்கள் சிவ தரிசனம், அதாவது கோவில்லையோ வீட்டிலையோ தியானத்துலேயோ அந்த தரிசனம் உங்கள் ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கா இல்லையா? அதுதான் சிவரூபுக்கு அப்புறம் சிவ தரிசனம். சிவரூபத்தில் தான் நாம் சித்துங்கிற அறிவு நமக்கு வந்துச்சு. அது வரைக்கும் நீங்கள் சித்துன்னா ஒத்துக்கிட்டீங்களா? நீங்கள் என்ன சத்துங்கிறாரு, சித்துங்கிறாரு, ஆனந்தங்கிறாரு, என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காரு, எதுவுமே நம்ம நடைமுறையில் ஒன்றுமே இல்லையானா பொக்கிஷம்லாம் தெருவில் நிற்காது. அதெல்லாம் கர்ப்பகிரகத்தில் இருக்கும், நாம தான் போய் பார்க்கணும். சாமானியர்கள் தெருவில் நிற்பாங்க, விசேஷமானது விசேஷமான இடத்துல தான் இருக்கும், வெளியே வராது. வந்தால் ஒரு சத்காரியத்தை பண்ணிவிட்டு உள்ளே போயிடும் திரும்ப. புரியுதா? அப்போ நாம் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாம தான். இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் இருக்கிறது ஒன்று தான், இது இல்லை, அதுக்குள்ளே நாம் இருக்கோம், நாம தான் எல்லாமா இருக்கிறோங்கிற உணர்வும் தானாக வரும். இப்போ குரு சொல்லலாம் தத்துவமாக செய்யணும், கேட்கலாம், விசாரம் பண்ண பண்ண ஆமாம் ஆமாங்கிற அறிவு வரலாம். உணர்வு வரணும்ல, அந்த உணர்வு தியானத்தினாலேயோ பக்தியினாலேயோ ஞானத்தினாலேயோ, எஸ்பெஷலி ஞானத்தினால தான் அந்த அகம் பிரம்மாஸ்மி உணர்வு வரும். புரியுதா? துவமேவ ச தத்து தத்து துமேவன்னு பார்த்தோமே, நீ அதுவாக இருக்கிற, அது நீயாக இருக்கிறது சொன்னோம்ல. இப்போ அகமித்தின், இப்போ எப்போ இது இந்த அறிவு நிலை மேம்படணும், அப்போ தான் நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா ஏதோ ஒரு கற்பனையாக இருக்குது, எப்படி நாம் வந்து எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும், நம்ம ஒன்றுமே செய்யலையே, அப்படி இல்லை. நம்மளுடைய அணுக்கள்லாம் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கு எல்லா காரியமும், அணுக்கள் தான் செய்யுது. அகம் பிரம்ம இத்தி, இந்த எல்லாவற்றுக்கும், இந்த பஞ்சபூதங்களுக்கும், பஞ்சபூதம் தான் உலகம், வேறு என்ன இருக்குது? பஞ்சபூதம், நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம் சொல்கிறதும், தேவர்கள், ஜீவராசிகள், பஞ்சபூதங்கள் சொல்கிறதும், இது மூணும் தான் ஜகத்து. ஞாத்வா, அறிந்து, சர்வபந்தைஹி பிரமச்சியத்தை, எல்லா பந்தத்திலிருந்தும் விடுதலை அடைகிறான், எல்லா பந்தத்திலிருந்தும் விடுதலை அடைகிறான். ஞாத்வா, அறிந்துனா அதை உணர்ந்து, அனுபூத்தி நிலை தொட்டு, இது விசாரம் பண்ண பண்ண வரும். புரியுதா? உடம்புல இருக்கிறப்ப இது புரியாது, குரு அதுக்கு ஆதாரம். குரு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த நம்பிக்கையை ஊட்டுவாங்க. அவங்களுக்கு ஆதாரம் வேதம், இந்த மந்திரம்தான் அவங்களுக்கு ஆதாரம். அவங்க கதை சொல்கிறாங்க, இந்த மந்திரம் இல்லைன்னா சொல்ல முடியுமா? அது மாதிரி கிராமத்தில் பெரிய மகா வாக்கியத்தெலாம் ரொம்ப சிம்பிளான பழமொழியாக சொல்லிடுவாங்க. ஏன்னா ஸ்ருதி, அவங்க தாத்தா கேட்டு கேட்டு கேட்டு
அந்த மகா வாக்கியங்கள்லாம் இவங்க எல்லாருக்குமே என்னது எளிமையான கருத்தாக சொல்லுவாங்க. அச்சா என்ன சாரம்னா, மனிதனின் அவஸ்தைகள் மூன்றையும் இந்த பஞ்சபூதங்கள் உலகையும் எது விளங்க வைக்கிறதோ அதுவே பிரம்மம், அது நான் என்று அறிபவன் பூரணமான விடுதலை அடைகிறான். இப்போ முக்தனாயிட்டோம், ஜீவன் முக்தனாயிட்டோம். ஜீவன் முக்தன் என்னது, நமக்கு கர்மா கிடையாது, துக்கம் கிடையாது, பயம் கிடையாது. மூணு விஷயம், துக்கம் கிடையாது, கர்மா கிடையாது, பயம் கிடையாது, மாய ஓடிப்படும். இன்னொன்று என்ன இருக்குது, ஆணவம் தான், அரிய 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 ஆணவம் ஓடிப்படும். எத்தனையோ கோடி வருஷமாக இருட்டாக இருந்த அந்த உள்ளே இருக்கக்கூடிய இருட்டே ஒரே ஜென்மாவில் வெளிச்சத்துக்கு வந்துடுது. வெளிச்சம் வந்தால் இருட்டு போயிடும். இருட்டு தான் ஆணவம். ஆணவத்துக்கு இன்னொரு பேர் திமிர்னு பேர். திமிர்னா இருள்னு பேர். புரியுதா? இந்த உடலை கடந்து வெளியில் இருந்து இந்த அகண்ட அனுபூதி ஏற்படுதான், அது பேர் அகண்ட அனுபூதினு பேர். இப்போ இது கண்ட அனுபூதி, கண்டம்னு ஒரு பாட்டு, அது அகண்டம், அது பிளவுபடாதது. நாம் பிளவுபட்டதாக நினைக்கிறோம். எது பிளவுபடுத்தி வச்சுருக்குன்னா, இந்த உடம்பு பிளவுபடுத்தி வச்சுருக்கு. பெரிய வட்டத்துக்குள்ளே ஒரு புள்ளியாக இந்த அந்த புள்ளிக்கும் ஒரு கவர், அதுதான் உடம்பு. பெரிய வட்டம், அதில் கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்குது. அதில் இப்போ 1000 கோடி மக்கள் இருக்காங்க. பெரிய வட்டங்கிறது இந்த பூமின்னு வச்சுங்க, 1000 கோடி மக்கள்ங்கிறது சித்துன்னு வச்சுங்க. அதில் ஒரு புள்ளியாக நாம் இருக்கும். நமக்கு ஒரு கவர் போட்டிருக்கு, அது பெரிய சித்தாபாசம்னு பேர். அது புரியுதா? அப்போ காரணத்தை அறிபவன், எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது யார்? ஒன்லி சப்ஜெக்ட், நோ ஆப்ஜெக்ட். ஓஎஸ் என்ஓ. த்ரிஷு தாமேஷு எது போக்யம் போக்தா போகஸ்ச எது பவேத தேபியோ விலக்ஷணக சாட்சி சின் மாத்ரா அகம் சதாசிவக. த்ரிஷு மூன்று தாமேஷு அவஸ்தைகள் நிலைகள் இடங்கள் அதேதான். திரும்பி எது போக்யம், இந்த நிலைகளில் ஒரு மனுஷன் போக்யம் எதையோ பொருட்களை போகம் பண்ணுறான், போக்தா மனிதன் இருக்கான், போக்யம் இருக்கு. போக இருக்கு, போகுன கருவி. போக்யம் போக்தா போகு, கர்த்தா கர்ம கரணம்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி போக்தா போக்யம் போகு. ச எது பவேத்து, எதெல்லாம் இருக்கிறதோ இந்த உலகத்தில், போகம் போக்தா கருவி போகு, எதெல்லாம் இருக்கிறதோ தேபியோ விலட்சணக, அதிலிருந்து வேறுபட்ட நான்காவது ஒன்று. ஏன்னா அது நான் கர்த்தா நான் போக்தா, சத்து வந்து நான் கர்த்தா நான் போக்தா. என்னவா இருக்கு? சாட்சியாக இருக்கு, சாட்சியாக இருக்கு. இதில் தான் அது யாருன்னு கேட்டால் சின் மாத்திரை சித்து மந்திரமே வந்திருக்கு. நாம் சித்துன்னு சொல்கிறதுக்கு இந்த மந்திரம் ஆதாரம். சின் மாத்திரை சாட்சியாக இருக்கிற சின் மாத்திரோ அகம் சதாசிவக, நான் தான் சித்து, நான் தான் சதாசிவம். எவ்வளோ அழகாக சொல்லுது பார்த்தீங்களா? இந்த மந்திரம் மிக முக்கியமாக. நாம் சித்துங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். அம்பாளுடைய அணுக்கள் தான் நாமன்னு சொன்னது சித்ருபாயன்னு வருது. இங்கே சித்து மாத்திரை, சித்துங்கிறதா சின் மாத்திரைன்னு சொல்லுது. சித்து தான் சின்ன மாதிரி இருக்கு. அப்போ நான் யார்? நான் சித்து. அச்சா நான் சித்து என்பதை உறுதிப்படுத்தப்படுகிறது. என்ன சாரம்? மூன்று நிலையை போகிப்பவன், போகப்பொருள், கருவி என்று எதெல்லாம் இருக்கின்றனவோ அதற்கும் அப்பால் ஒருவன் சாட்சியாக இருக்கிறான். அது சத்து. அனுபவிக்கிறது சித்து. சில பேர் மனம் அனுபவிக்குதுன்னு சொல்கிறான், மனம் அனுபவிக்குதுன்னு சொல்கிறான். சூழ உடம்பு சூக்ஷ்ம உடம்பு இல்லாமலே அது அனுபவிக்குது. பொறியும் புலனும் இல்லாமலே நான் கண்ணு இல்லாமல் பார்ப்பேன்னு சொல்லியிருக்குல்ல, காது இல்லாமல் கேட்பேன்னு சொல்லுதுல்ல, அப்போ எது? பொறியும் புலனும் இல்லை, அப்போ எது கேட்குது? அனுபவிக்கிறது. கேட்குறது பார்க்குறதுனா அனுபவம் தானே, குழப்பம் இருக்கா? மனம் அனுபவிக்குதா சித்த அனுபவிக்குதா? சித்து தான் அனுபவிக்க. ஸ்தூல உடம்பும் சூக்ஷ்ம உடம்பும் கருவிகள் அனுபவிக்க முடியாது. கருவிகள் இருக்கிறத எடுத்து காட்டும், அதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும்தான் செய்யும், ரோபாட்டிக்கா. புரியுதா?
புரியுதா இல்லையா? கருவிகள் கருவிகள் தான். இப்போ ஃபேன் இருக்குன்னா ஃபேனுக்கு கரண்ட்டு கொடுத்தா தானே சுத்தம். நானே சுத்துக்கிறேன்னு சொன்னால் அகங்காரம்னு பேர். சுத்துறதுக்கு காரணமாக இருக்கிறது சித்து, அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது சத்து. சித்து என்னவாக இருக்குது? அந்த மெக்கானிசமாக இருக்குது, புரியுதா? அதுக்கு அங்கேருந்து கரண்ட் வாங்கிக்குது. எங்கேருந்து? சத்துக்கிட்டேருந்து. அதுவும் எதுவும் பிரியாத ஒன்று, எதுவும் எதுவும் பெரிய சித்தம் சித்தாபாசமும் பெரியாது. ஆனால் சித்தாபாசத்தை நீக்க முடியும். நேற்று சொன்னோம்ல இந்தியா, இப்போ நம்ம இந்தியா தமிழ்நாடை இந்தியான்னு சொல்லலாம், இந்தியாவை தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்ம உடம்பு இருக்குது, நம்ம உடம்புல ஒரு நகம் இருக்குது, கட்டை விரல் இருக்குது, கட்டை விரலில் ஒரு நகம் இருக்குது. நகம் நம்மளுடைய அங்கம்தான். நகம் இல்லாமல் உடம்பு இருக்கும், உடம்பு இல்லாமல் நகம் இருக்காது. அந்த மாதிரி தத்துவம், புரியுதா? நகம் வந்து உடம்பை சார்ந்து இருக்கு, புரியுதா? இதுதான் பிரியறது, அங்கம் அங்கின்னு பேர், புரியுதா? இப்போது நான் சின் மாத்திரம், ஒன்லி சின்ன சித்துன்னு சொல்லுது, க்ளீனாக சொன்னான் சித்து மாத்திரம் சொல்லுது. யார் என்ன யார்? மூன்று லோகத்தையும் பார்ப்பவன் போக்தா, போகியம் போக, அந்த பொருளுக்கு அப்பாற்பட்டவன் கேபியோ, விலட்சண வேறுபட்டவன். விலட்சணம்னா வேறுபட்டவன், சாட்சி ஸ்வரூபமாக இருக்கிறவன், சத்தாக இருப்பவன், சித்து மாத்திர அறிவு ரூபமாக இருக்கக்கூடிய சைத்தன்யமாக இருக்கக்கூடிய உயிர் நான் தான். யார் அனுபவிக்கிறான்? சித்து தான் அனுபவிக்கிறேன். வேறுபட்டு அனுபவி, கரணங்கள் இல்லாமல் கருவிகள் இல்லாமல் அனுபவிக்கக்கூடிய வல்லமை உடையது. அதை அடுத்த மந்திரத்தை சொல்ல போகுது. கண் இல்லாமல் பார்ப்பேன், காது இல்லாமல் கேட்பேன். அப்போ பொறியும் கண்ணு காதும் பொறியும் புலனும் ஒரு சிஸ்டமே தவிர அது அனுபவம் இல்லை. பொறியும் புலனும் தன்னுடைய வேலையை அது செஞ்சு யாருக்கு ரிப்போர்ட் கொடுக்குது? உள்ள ஒரு ஹெட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்குது. ஒருத்தவங்க லேபர், ஒருத்தவங்க சூப்பர்வைசர், ஒருத்தவங்க ஓனர் இருக்காங்கல்ல, லேபர் மேனேஜர் ஓனர் அப்படி வச்சுங்க. இப்போ லேபரும் மேனேஜரும் ஜடம் கருவிகள். நான் எனதுலாம் சொல்ல முடியாது, அவங்க நான் செய்கிறேன் எனது பில்டிங்லாம் சொல்ல முடியாது, வாடகைக்கு இருக்காங்க அவங்க, புரியுதா? அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், த்ரிஷு தாமேஷு எது போக்கியம் போக்தா போகச்ச எத் பவேத், எதெல்லாம் இருக்கிறதோ தேபியோ அவைகளை விட விலட்சணங்க மாறுபட்டது வேறுபட்டது சாட்சியாக இருப்பது சின் மாத்திரோ அகம். அந்த சின்னு நான், அந்த சித்து நான் அகமாத்திர சதாசிவ, நான் எப்பொழுதும் எப்பொழுதும் சிவமாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன். சிவம்னா கல்யாணம், ஆனந்தம்னு பேர். கல்யாணம்னா திருமணம் இல்லை, கல்யாணம்னா தமிழில் திருமணம் அப்படி அர்த்தம் மாற்றி வச்சுருவோம் சம்ஸ்கிருத வார்த்தை. கல்யாணம்னா முன்னேற்றம், மேன்மை பெறுவது, மேன்மை பெறுவது, புரியுதா? இப்போ என்ன சாரம்? நான் சித்து என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த மந்திரம். மூன்று நிலையை போகிப்பவன் பொருள் கருவி என்று எதெல்லாம் இருக்கிறதோ அதற்கும் அப்பால் ஒருவன் சாட்சியாக இருக்கிறானோ அவனே நான் அறிவு பொருள். எப்போதும் சிவமாகிறேன், ஆனந்த ரூபமாக இருக்கிறேன். இது எல்லா உடல்லையும் ஒரு சித்து இருக்குங்கிறது ஒரு கருத்தாகுதா? எல்லா உடம்புலையும் சித்து இருக்குங்கிறது கருத்தாகிடுதா? எல்லா உடம்புலையும் இது இந்த மூணுத்தையும் பார்த்துக்கிட்டு நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய நான்காவது ஆள் துரியமாக இருக்கக்கூடிய துரியன் தான் சித்து, புரியுதா? அதுக்கு பின்னாடி சத்து இருக்குது. சத்தம் சித்தம் ஒன்று தான், ஆனால் சத்து செயல்படாது, சித்து செயல். இதுதான் கிளாரிட்டி. ஆனால் ஒரு இடத்துல செயல்படுத்துங்கிறான், ஒரு இடத்துல செயல்படலைங்கிறான், அனுபவிக்குதுங்கிறான், அனுபவிக்கலைங்கிறான். இந்த அனுபவிக்கிறது எல்லாமே சித்து தான், சுக துக்கம் சித்துக்கு தான், புரியுதா? மனம்லாம் அனுபவிக்கிறது வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது ஜடம் கருவி. இப்போ ஒரு கண்ணாடி இருக்குது, கண்ணாடி யார்கிட்ட, கண்ணாடியில் யாரை பார்த்தாலும் அவங்க முகம் தெரியும். அதுக்கு தெரியுமா கண்ணாடிக்கு பார்க்குறவங்க வந்து இவங்க அவங்கன்னு தெரியுமா? ஆடு மாடு கழுதை என்ன இருக்கோ அது காமிக்கும். அது என்னது? காக்கிற காட்டுற கருவி. இது ஆடுன்னு சொல்லுமா? அது ஆடுன்னு சொன்னால் அது சித்து. மனம் வந்து இது ஆடுன்னு சொல்லுமா? சொல்லாது, புரியுதா? ஏன்னா அந்த அனுபவம் அதுக்கு இல்லை. இருக்கிறத குழப்பம் போய் பிடிக்கும், பிடிச்சிருக்குன்னு சொல்லும். இப்போ ஹிரண்யமயோ அடுத்தது
மையேவ என்னிடத்திலிருந்தே சகலம் ஜாத்தம் எல்லாம் தோன்றுகிறது. அவன் சொல்கிறான், அனுபூதி வந்துருச்சு அவனுக்கு. யாருக்கு? சிஷ்யனுக்கு. யார்? ஆஸ்வலாயனுக்கு அனுபூதி வந்துடுச்சு. என்ன? மையேவ என்னிடத்திலிருந்தே சகலம் ஜாத்தம் எல்லாம் பிறக்கிறது தோன்றுகிறது. மையே சர்வம் பிரதிஷ்டிதம். மையே சர்வம் பிரதிஷ்டிதம், எல்லாம் என்னிடத்திலேயே நிலைக்கிறது. மையே சர்வம் லயம் நாத்தி, அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை தோன்றது நிற்கிறது மறைதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மையம் சர்வம் லயம் யாத்தி, என்னாலேயே எல்லாம் லயமாக, என்னிடத்திலேயே எல்லாம் லயமாகிறது. யார்? தத் பிரம்மம் அத்வயம், அந்த பிரம்மம் ஒன்றாக இருக்கிறது. அத்வயம் அகமஸ்மி, அது நானாக இருக்கிறேன். அந்த பிரம்மம் நானாக இருக்கிறேன். அஸ்மி அகம்னு போட்டிருக்கு, அகமஸ்மின்னு திரும்பி மாற்றி படிக்கணும். இது புரியுதா? உலகத்தின் எல்லாம் என்னிடமிருந்து, இதெல்லாம் அனுபூதி. அனுபவத்துக்கு இப்போ இதை ஒத்துக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அறிவு நிலை, ஒரு பாயிண்ட் இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா? வாழ்க்கை தரம் ஏறுதுங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அறிவு ஏற ஏற வாழ்க்கை தரம் ஏறுதுன்னு ஒத்துக்கிறீங்களா? உடம்புல 6 ஆதாரம் இருக்குது, சகசிராரம் இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா? சித்து மேலே ஏறுது ஒத்துக்கிறீங்களா? எல்லாம் முன்னாடி தெரிஞ்சிச்சா? எல்லாம் கேள்விப்பட்டதோடு இருந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரியலைஸ் பண்ணுறீங்க, உணர்றீங்க, உணர்றீங்களா இல்லையா? இதில் பொய் சொல்கிற மாதிரி இருக்கா? முதல்ல அப்படி நம்ப முடியாத மாதிரி இருக்கும், விசாரம் பண்ண பண்ண அனுபவத்தில் இருக்கும். ஆராய்ச்சி பண்ணால் இல்லைன்னு சொல்கிற மாதிரி அனுபவத்தில் இல்லாததெல்லாம் ஆராய்ச்சி பண்ணால் இருக்குது. நம்ம பானையை தான் பார்ப்போம், களிமண்ணை பார்க்க மாட்டோம். ஜுவல்ஸை தான் பார்ப்போம், தங்கத்தை பார்க்க மாட்டோம். கடைசியாக கேட்போம், எத்தனை பவுன்னு கேட்போம். முதல்ல என்னது மோதிரமா, வளையல? என்ன வாங்க போகிறேன்னா, தங்கம் வாங்க போகிறேன்னா சொல்ல போகிறீங்க, வளையல் வாங்க போகிறேன், செயின் வாங்க போகிறேன், இப்படி தானே சொல்லுவீங்க. பொருளை தான் நீங்கள் பார்ப்பீங்க. சில பேர் கட்டி தங்க கட்டி வாங்குறேன் 25 கிலோ, சில பேர் சொல்லுவோம். எதுக்கு? சரி, உலகத்தின் எல்லாம் என்னிடம் இருந்து தோன்றி நின்று மறைகிறது. நான் அந்த பிரம்மமாகி இருக்கிறேன். இப்போது இப்போ தான் அந்த அனுபூதி வந்திருக்கவனு. அடுத்தது அனோரணியான், அனோரணியான் மகத்தோ மகியான் வரும்ல, அது மாதிரி அனோரணியான். சிறிதிலும் சிறிது அகமேவ நானே தத்வன், அதுபோல மகானகம், மகானகம் விஸ்வமிதம், மகானாக இருக்கிறேன். எதில் பெரிதோ, பெரிதிலும் பெரிதாக இருக்கோ இந்த உலகத்தில், இதம் இதம் விஸ்வம், இந்த உலகத்தில் எது பெரிதாக இருக்கிறதோ, விசித்திரமாக இருக்கிறதோ, பலவிதமாக இருக்கிறதோ, பல வெரைட்டியில் இருக்குது, விசித்திரம் பல வெரைட்டி இருக்கிறதோ, பிரார்த்தனோ ரொம்ப பழமையானதாக இருக்கிறதோ, அது நானே அகம், அது நானே. புருஷோ புருஷோ பூரணமானவன், அகம் ஈஷோ ஹிரண்யமயோ நானு, ஹிரண்மயோ ஞானஸ்வரூபம். ஹிரண்யன பொண்ணு, தங்கம், இந்த இடத்துல ஞானம்னு வருது. அகம் ஹிரண்யமயோ ஞானமா, ஞானஸ்வரூபம். அது மட்டும் இல்லை, அகம் சிவஸ்வரூபம், சிவஸ்வரூபம், அகம் சிவஸ்வரூபம், சிவரூபம் மங்களம் அஸ்மி, நான் அகம் சிவரூபம் அஸ்மி, நான் சிவரூபமாக இருக்கிறேன். இதெல்லாம் என்ன? அனுபூதி நிலை. அங்கே என்ன இருக்காது? எதுவும் இருக்காது. 3 உடம்பு இருக்காது, 96 தத்துவங்கள் இருக்காது, உலகம் இருக்காது, நீங்கள் மட்டும் இருக்கிறேங்கிற உணர்வு இருக்கும். எப்போ சிவமாக இருக்கிறேன், சதாசிவம், நித்யானந்தங்கிற மாதிரி சதாசிவம். அடுத்தது சித்துதான் அனுபவிக்கிறதுங்கிறதுக்கு இந்த மந்திரம் ஆதாரம். எந்த மந்திரம்? இப்போ நம்ம பார்க்க போகிற மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாணி, பாணினா கையில், தண்ட பாணினா கையில் தண்டத்தை வைத்திருப்பவன், வீணா பாணினா கையில் வீணையை வைத்திருப்பவன், சக்கர பாணி சங்கு பாணி, இந்த பாணினா கையில் பாணி பாயு உபஸ்தம், அது பாணி லெட்டர் வேறு. அந்த ரெண்டு சொல்லினா, இது 3 சொல்லினா, டாய் ட ட நா 3 சொல்லினா. அந்த நீ வந்து 2 சொல்லினே, நன்றி
அதையும் சொல்லலாம். அபானி, அபானின்னா அது கை, கை இல்லை எடுக்கிறேன். பாதோ, அப்பாதோ கால் இல்லை நடக்கிறேன். அகம், அச்சிந்தைய புலன்கள் எதுவும் கிடையாது, அது இல்லாமலே எல்லாத்தையும் நான் சிந்திக்கிறேன். சக்தி, சக்திகி. சக்ஷுகு, அச்சக்ஷுகு கண்கள் இல்லை, பஷ்யாம் பார்க்குறேன். ச சிறுணோத்ரோ சுரோணோ சுருணோமிய கர்ணக காது இல்லை கேட்குறேன். அகம் விஜானாமி விவித்த ரூபோ, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விஜானாமி அறிகிறேன். யார் பண்ணுறா இப்போ அறிவுங்கிறது? யார் சித்து. மனதுக்கு அறிவு இருக்கா? கிடையாது. மனதுக்கு அறிவு கிடையாது, அகங்காரத்துக்கு அறிவு கிடையாது, புத்திக்கு அறிவு கிடையாது, மனசுக்கு அறிவு கிடையாது. புத்தி வேற, ஞானம் வேற. புத்திங்கிறது சரி தவறு சொல்லும், அது ஒரு மெஷின். இப்போ வந்து பாலையும் நீரையும் ஒரு வாட்டரு, அது பேர் என்ன பாகை, அதை பிரிக்க பிரிக்கும்ல, ஒரு ஒரு வாட்டரையும் தண்ணீரையும் பிரிக்குமே ஒரு பாகை மானியம், அது ஒரு பேர் இருக்கு. தண்ணி இவ்வளோ கலந்துருக்காங்கன்னு காமிச்சிருங்க. மில்கு, மில்கை கண்டுபிடிக்கிறதுக்கு அது எடுத்து இந்த வீட்டில் காப்பி போடுறாங்க, டீ போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போட்டு காமிக்கணும். இது மாதிரி எவ்வளோ தண்ணி கலந்துருக்க, இதில் பாலாத்து தண்ணி எவ்வளவு, பழைய தண்ணி எவ்வளவு, புது தண்ணி எவ்வளவு, புரியுதா? எவ்வளோ அது பேர் வந்திருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரே லிட்டரில் பால், ஒரே லிட்டரில் 25 பேர் வந்தாலும் அதே பால் தான், 4 பேர் இருந்தாலும் அதே பால் தான். பரவாயில்ல, ஊற்று தண்ணி வெள்ளையாக இருக்கா இல்லையா? ஆ, வெள்ளையாக இருக்கு. அகம் விஜானாமி விவேக்த ரூபோ, இதெல்லாம் இல்லை, நான் பார்க்குறேன் கேட்குறேன். அப்போ யார் கேட்குறா? அறிவு தான் கேட்குது. அறிவு தான் அனுபவிக்க முடியும். மன அனுபவிக்க முடியுமா? அறிவு தான் அனுபவிக்கும். அறிவு இருந்தால் தான் அனுபவம் இருக்கும். ஸோ அகம் விஜானாமி விவேக்த ரூபோ ந ச அஸ்தி வேதா. ஆ, அற்புதமான வார்த்தை. ந ச அஸ்தி வேதா, என்ன யாரும் ந என்னுடைய இருப்பை ந வேதா அறிய முடியாது. என்னை யாரும் அறிய முடியாது. ஏன்? நான் தான் எல்லாரையும் அறிகிறேன். ஆப்ஜெக்ட் கிடையாது, நான் தான் எல்லாவற்றையும் எல்லாரையும் அறிகிறேன். யார் அறிகிறானோ ஒன்றை வச்சு அது அறியுது. புரியுதா? யாரை நீங்கள் அறிகிறீங்கன்னா உங்களை தான் அறிகிறீங்க. யாரை தேடுறீங்கன்னா உங்களை தான் தேடுறீங்க. யார் சுவாமினா? நீங்கள் தான் சுவாமி. இல்லை எனக்கு அது புரியல, கோயிலுக்கு போய் சுவாமியை பார்த்து தரிசனத்துக்கு விளக்கேற்றி ஐயர்கிட்ட அர்ச்சனை பண்ணி சங்கல்பம் பண்ணி விளக்கு லைட்டு பஞ்ச தீபத்தை ஏற்றினாதான் எனக்கு வந்து ஒத்துக்குவேன் அப்படின்னா, அது ஒரு காலகட்டங்கள் வரைக்கும் அப்படி போகணும். ஏன்னா அறிவு இல்லாத வரைக்கும், ஞானம் இல்லாத வரைக்கும், சுவாமி உள்ளே தான் இருக்கிறாரு, உள்ளே தான் பேசிகிட்டு இருக்கிறோங்கிறது தெரிகிற வரைக்கும், உணர்கிற வரைக்கும் அது கட்டாயம் தேவை. அதனால தான் சித்தர்கள் என்ன பண்ணான், இந்த மாதிரிலாம் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான், எவனும் சொல்லவும் வரமாட்டான், எவனும் கேட்கவும் வரமாட்டான். அதனால் கோயிலை கட்டுறான்னு கட்டி வச்சான் கருங்கல்ல. செங்கல்ல கட்டினாலும் உதிர்ந்து போயிடும், அத்தி மரத்தில் கட்டினாலும் அது சிதைஞ்சு போயிடும், கருங்கல்ல கட்டினா நல்லா புரியும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, 1000 வருஷங்கள் தாங்குகிற மாதிரி கருங்கல்லால் கட்டினாங்க. சித்தர்களுக்கு தான், சித்தர்கள் செஞ்ச நன்மை பெரிய நன்மை இந்த உலகத்துக்கு. அதனால் நான் ச அஸ்தி, என்னுடைய இருப்பை யாரும் அறிவதில்லை. ஏன் யாரும் அறிய முடியல? அறிகிறவன் ஒருத்தவன் தான். அறியப்படும் பொருள் நிறையா தெரியுது, அது பிம்பம். நோ ஆப்ஜெக்ட், ஒன்லி சப்ஜெக்ட், ஒன்லி சப்ஜெக்ட், நோ ஆப்ஜெக்ட். யார் அறிகிறா? நான் அறிகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை வச்சு அவன் அறிகிறான். அறிகிறவன் ஒருத்தவன் தான். அறியப்படும் பொருள் வெரைட்டி இருக்குது, விவேக்த ரூபாக இருக்கா, புரியுதா? நான் என்னை யாரும் அறிவதில்லை. வேதா, நான் வேதா, என்னை யாரும் அறிவதில்லை. நான் யார்? அகம் சதா சித்து. வார்த்தை வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக, இந்த மந்திரத்திலே வந்துடுனா. அகம் சதா சித்து அப்படியே எழுதியிருக்கு, மந்திரமே எழுதியிருக்கு. அகம் சதா சித்து, நான் சித்து. இந்த மந்திரங்கள் எல்லாம் சிந்திக்கிறது இல்லை பெரியவங்க.
ஏதோ கடந்து வந்துடுறாங்க. இந்த வெரைட்டிஸ்ன்னு திங்க் பண்ணால் வந்துடும். இதுக்கெல்லாம் நமக்கு பெரிய ஆதாரம் நம்ம சித்தஸ்வரூபம் அப்படிங்கிறது, அறிவு ஸ்வரூபம் அப்படிங்கிறது நமக்கு ஊர்ஜிதமாகுது இல்லையா. எப்படி சித்து தான் அனுபவிக்கிறது, எதை வச்சு சொல்கிறோம், பொறி இல்லைனாலும் புலன் இல்லைனாலும், அதாவது சூழ உடம்பு சுட்சி உடம்பு இல்லாட்டினாலும் அனுபூதி இருக்குது பார்க்குது. ஆமாம், இப்போ நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இப்போ நீங்கள் இது சொல்கிறீங்கல்ல, இங்கேருந்து டெல்லியில் என்ன நடக்குதுன்னு ஒரு ஃபோர்காஸ்டிங் பண்ணுறாங்களா இல்லையா. ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறான் ஜோதிடர், அவர் அவர்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி. உங்கள் வீட்டில் இந்த லூசியில் வர மாதிரியே சொல்கிறான், பக்கத்தில் சாப்பு பேனா இருக்குல்ல அதை எடுத்து எழுது நான் சொல்கிற நம்பர் அப்படின்னு சொல்கிறாள்ல, அது மாதிரி உங்கள் வீட்டில் திண்ணியில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, அங்கே கிச்சனில் ஏதோ ஒரு பச்சைப்படவை தொங்குது, நீ வந்து இந்த கலர் சட்டை போட்டிருக்கன்னு சொல்கிறான் டிவியில் இந்த லைவு. ஒரு ஜோதிடர், ஆயுர்வேதா ஜோதிடர், எப்படியா சொல்கிறேன், எனக்கு ஒரு ரிஷி வந்து எனக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான், ஒப்பனாக சொல்கிறான், அவர் பேரெல்லாம் சொல்கிறான். புரியுதா எப்படி பண்ணுறாங்க? அப்போ இங்கே பொரியும் இல்லை புலனும் இல்லை, எது அறியுது? சித்து, சித்து அறியுது. அந்த இந்த உலகத்தில் எங்கே நடந்தாலும் அது அறிய முடியும். ஏன்? தங்குள்ளே தான் அது நடக்குது. புரியுதா? அவருக்கு இவர் அறியாட்டினா கூட ஒரு ஒரு ரிஷி சொல்கிறார், ஒரு சித்தர் வந்து எனக்கு சொல்கிறார் காதலன்னு சொல்கிறார்ல, அந்த சித்தர் அறிஞ்சிருப்பார். புரியுதா? அங்கே என்ன நடக்குதுங்க ஃபோர்காஸ்டிங், ஒரு சித்தர் வழிபாடு பரம்பரை பரம்பரையாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இவருக்கு ஒரு ஆசீர்வாதம், அவர் தொழில் விளங்கட்டும் நல்ல சான்னு சொல்கிறாரு, ஆயுர்வேதா விளங்கட்டும் அப்படின்னு டிவியில் இருக்குது, நான் தொடர்ந்து பார்த்துருக்கேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக அதெல்லாம் பார்க்கறது, நேரம் இல்லை. அகம் சதா சித்து மந்திரமே இருக்கு. யார் அனுபவிக்கிறான்? சித்து தான் அனுபவிக்குது. எது அனுபவிக்காது? சத்து அனுபவிக்காது. சத்தம் சித்தம் ஒன்று தான். ஒரு பாட்டு அனுபவிக்குது, ஒரு பாட்டு அனுபவிக்கல. ஒரு பாட்டு அசையுது, ஒரு பாட்டு அசையல. ஒரு பாட்டு ப்ளஸ்ஸு, ஒரு பாட்டு மைனஸ்ஸு. அதை தான் ஆணு பெண்ணுன்னு சொல்கிறோம். ஆனால் ரெண்டும் ஒன்றாக தான் இருக்கு. ரெண்டும் சேர்ந்தால் தான் பூரணம், பிரிஞ்சிருந்தால் அபூரணம். புரிதல் இருந்தால் சேரும், புரியலன்னா விலகி நிற்கும், துக்கப்படும், ட்ராமாலாம் போடும், சீன்லாம் போடும், கோச்சிக்கிற மாதிரி சீன் போடுறது. நான் இப்போது பொறிகள் இல்லாவிட்டாலும் பார்ப்பேன் கேட்பேன், சித்தே அனுபவிக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிற மந்திரம் இது. ஞானமாகி நிற்கிறேன் சொல்லுது, நான் அறிவாக இருக்கிறேன். இதுதான் அந்த மந்திரத்தினுடைய சாரம். இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கோம். மந்திரங்கள் கிடைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆதாரம் இது எங்கே வந்திருக்கு? எத்தனாவது உபநிஷத்து இது? ஒன்பதாவது உபநிஷத்தில் நமக்கு ஆதாரம் கிடைக்குது. ஆச்சா, அடுத்தது அனுமானம் கரெக்டாக வரும். அது மாதிரி தான் செஸ்லேயும் பண்ணுவோம். செஸ்லேயும் அப்படி தான் ஜெயித்தோம். சொல்ல முடியாது, என்ன கேட்டாலும் எப்படி சொல்லணும்னு சொல்ல முடியாது. ஒரு கணிப்பு, ஒரு கணக்கு, ஏதோ ஒரு கணக்கு உள்ள பிரெயின் பண்ணுது. ஏன்னா குரு இல்லாமல் புனிசத்து, அதாவது மானோட குரு இல்லாமல் புனிசத்து நம்ம சொல்ல முடியுமா, வியாக்கியானம் பண்ண முடியுமா சொல்லுங்கள். நீங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிறீங்க, நானும் ஈஸியாக தான் எடுத்துக்கிறேன், பெருசு படுத்தலை. ஆனால் அது மகத்தான விஷயம். அது நம்ம விளையாட்டாக பண்ணுறோம், எல்லாமே ஒரே விளையாடி. அதுதான் ஞானம் பூர்ணமாக இருந்தால் எந்த காரியமும் செய்கிறதுக்கு, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேனே, எந்த காரியம் அழுதுகிட்டே செய்ய மாட்டேன், மகிழ்ச்சியாக செய்வேன், ஆனந்தமாக செய்வேன். தலையெழுத்தே செஞ்சால் தான் வாழ முடியும்னா நமக்கு கிடையவே கிடையாது. புரியுது இல்லை? எவ்வளோ பெரிய உன்னதமான சாணத்தெல்லாம் அப்படியே டக்குன்னு விட்டுடுவேன், போயிட்டு வச்சுக்கோ நல்லா இரு அப்படின்னு. புரியுதா? சரி, சத்து இந்த திருமந்திரம் ரெண்டு பாட்டு பார்க்கலாம். எப்பாலும் பாலாம் யாவுமா, இது அடுத்த டைட்டில் வந்தாச்சு, ஒன்பதாவது 2024 மந்திரம். டைட்டில் வந்து சத்தியம் ஞானம் அனந்தம். சத்தியம் ஞானம் அனந்தம், சத்து சித்து ஆனந்தம்னு சொல்கிறோம்ல, ஆனந்தமும் சொல்லுவாங்க அனந்தம்னு சொல்லுவாங்க. சத்துக்கு சத்து சொல்லிடுறாங்க, சத்தியம் சொல்லிடுறாங்க, சித்துக்கு ஞானம் சொல்லிடுறாங்க, ஆனால் ஆனந்தத்துக்கு அனந்தம்னு சொல்கிறாங்க. அனந்தம்னா அன்லிமிட்டெட், அதோடைய வல்லமே அன்லிமிட்டெட். அது யார்? மாயா. அனந்தங்கிறது சிதாபாசம்,
அனந்தம்ங்கிறது சிதாபாசம். சரி, எப்பாலும் பாலாம் யாவுமாய், பால் பால்னா வெளி சித்த சிவ மூணு வெளி சொன்னோம்ல, அதை வார்த்தையை மாற்றி போடுறார். எப்பாலும் பாலாம் யாவுமாய் அன்றாகி, எல்லாமா இருக்கிறதும் அவர் தான், இல்லைன்னு சொல்கிறதும் அவர் தான். எல்லா வெளிகளும் சிவமே, சுத்த வெளி, ஞான வெளி, பிரணவ வெளி, எல்லாம் ஒன்று தான். ஆ, இந்த பிரணவ வெளின்னு சொல்லும்போது ஞாபகம் வருது, திருச்செந்தூர் திருப்புகளில் திருமுல்லை வாயிலில் கேட்ட மாதிரி திருச்செந்தூர் திருப்புகளில் கேட்குறாரு அருணகிரி, எனக்கு ஞான தேகமும் பிரணவ தேகமும் கொடு கொடுன்னு கேட்குறாரு முருகப்பெருமான்கிட்ட. எப்பாலும் பாழாம் யாவுமாய், எல்லா வேளையிலும் சிவமே, யாவுமாய் இருக்கிறதும் அவர் தான், அன்றாகி இல்லாமல் இருக்கிறதும் அவர் தான். முப்பாலும் கீழுல முப்பாலும், அதாவது இந்த சுத்த சிவவெளி, சிவவெளி, ஞானவெளி, பிரணவ வெளிங்கிற இந்த மூன்று பாலும் கடந்து முன்னையே நிற்கிறது ஒன்று. இந்த இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்திங்கிற இந்த மாயை தான், இந்த ஜகத்தான் விரிஞ்சு கிடக்கு. அச்சா, அந்த சத்த சொல்லிட்டு இப்போ மாயை சொல்கிறார் மூன்று சக்திகளாக. இப்பாலும் இன்னவாறு என்பது இலா, இதுக்கெல்லாம் மூணுக்கும் அப்பாலாக இருக்குல்ல, மாயையாகி இன்னவாறு இப்படி தான் இருக்குன்னு வரையறுக்க முடியல. ஏன்னா இப்போ சயின்ஸாக சொல்லுது, ஆமாம் இந்த இந்த ஸ்டார் இங்கே இருக்கிற இடத்துல இப்போ இருக்கலை, அப்புறம் நேற்று ஒரு ஸ்டார் பார்த்தா இன்றைக்கி ஒரு ஸ்டார் இருக்கு, இன்றைக்கி ஒரு மில்கி வந்தால் நாளைக்கு ஒரு மில்கி வே வருது, அப்புறம் என்ன டே, ஏன் ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒவ்வொரு இன்ச்சும் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க, அது ஆட்டோமேட்டிக்கு டிஜிட்டல், எல்லாமே டிஜிட்டல். எந்த எந்த ஸ்டாரு எங்கே இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டரில் நம்ம பூமியை துவக்கி ஒரு கல் வருது, எல்லாம் நோட்டல், எல்லாம் வாட்ச்சு, புரியுதா? இன்னவாறு என்பது சொல்ல முடியாது, வரையறுக்க முடியாத இன்பம் யாரு, தத்பவம், அந்த பரமே தற்பரம், ஞானானந்த ஞானானந்தத்தான் அதுவாகுமே, அது தனிமையான தனியான சிறப்பு வாய்ந்த ஒரு ஆனந்தம், அதுதான் சத்தியம் ஞானம் ஆனந்தம், சத்தியசித்த ஆனந்தம். சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படிங்கிறதுக்கு இந்த அஞ்சு சக்திகள், அம்பாளுடைய அஞ்சு சக்திகள், சுவாமியுடைய ஒரு சக்தியை சேர்த்து ஆறு சக்தின்னு சொல்கிறார். என்னென்னா அதான் முருகன், மனசக்தி, ஆதிசக்தி, ரெண்டு சக்தி இருக்குது, அது திரோபவம் அனுகிரகம்னு அப்படின்னு சொல்லலாம். மனசக்தி ஆதிசக்தின்னு ரெண்டு இருக்குது சிவனது சக்தியாக. எப்படின்னா ஒரு மணி இருக்குல்ல, ஒரு ஒரு வைரமோ ஒரு கல்லோ, அதுக்குள்ளே ஒரு ஒளி இருக்கும், அந்த ஒளி ஒரு ஒளி, அதோடைய சுபாவம். அது இல்லாமல் அந்த 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 மரகத கல் கொஞ்சம் பளிச்சிடும், அதுக்குள்ளே ஒரு ஒளி இருக்கும், அதுக்குன்னு ஒரு இப்போ பச்சை ப்ளூ அப்படின்னு ஒரு சோபாவமான ஒரு கலர் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு கோடு இருக்கும், நீரோட்டம்னு சொல்லுவாங்க, வைர வியாபாரிக்கு தான் அதெல்லாம் தெரியும். அது மாதிரி அது தனக்குன்னு ஒரு கலர் வச்சுருக்கு, அது பிரகாசிக்கவும் செய்யுது, புரியுதா? மற்ற பொருளையும் இதனுடைய பிரகாசத்தில் பார்க்கலாம். இப்போ ஒரு வைரத்து மேலே ஒரு ஒளியை பாய்ச்சினோம்னா அது பிரகாசிக்கும், அதில் வெளியே ஒளி சித்திரல் ஏற்படும் போது மற்ற பொருட்கள் மேலே படும் இல்லையா, அப்போ ரெஃப்ளெக்டட் ஒரு லைட் இருக்குது, ஒரிஜினல் லைட் இருக்குது, ரெண்டுமே அங்கே இருக்குது. ஒரிஜினல் கான்சியஸ், ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்ன்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி தனக்குன்னு ஒரு ஒளி இருக்குது, அப்புறம் அது ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒளி இருக்குது. அதுதான் மணி போல், மணினா என்னது, இந்த ரத்னங்கள் போல ஒளி, மா சோபை ஒரு அழகை தருது. அன்னதோடு ஒப்பமிடல் ஒன்றாம் ஆறாது. இந்த இந்த ஒளி அந்த அம்பாளுடைய துரோபவம் அனுகிரகம் அந்த ரெண்டு சக்திக்கும், அது ரெண்டுமே சுவாமியுடைய சக்தி தான். அதே போல் ஒரு ரத்னத்தினுடைய ரெண்டு ஒளியும் போல இருக்குது. அது இல்லாமல் பிரகாசம் காந்தின்னு சொல்லக்கூடிய தான் விளங்குறது காந்தி, தனக்குன்னு ஒரு ஒளி இருக்குல்ல, படித்தவங்களுக்கு ஒரு ஒளி, பணக்காரனுக்கு ஒரு ஒளி, தபஸ் பண்ணால் தேஜஸ் ஓஜஸ்னால் சொல்கிறாங்களே, அது மாதிரி ஒரு லைட் இருக்குது, ஒரு ஒரு இது இருக்குது, அது சயின்ஸும் சொல்லுது ஆறா அப்படி சொல்கிறாங்களே, அந்த ரெண்டு சக்தி காந்தி பிரகாசங்கிற ரெண்டு சக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி அஞ்சு, அப்புறம்
சிவாயம் ஒன்று ஆறு இதெல்லாம் சேர்த்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஆனால் விடக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான், அந்த பாட்டை விடக்கூடாது. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஆறு சக்திகள் இருக்குது. பெண் வந்து அஞ்சு இருக்குது, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, ஆதிசக்தி, பராசக்தி, இந்த அஞ்சு இருக்குது. அதோட சிவசக்தி, அதான் சிவங்கிற ஒரு சக்தி. இந்த ஆறு சேர்ந்தது தான் உலகம். சோபை பகராறும் ஆனது, சிவம் தான் இந்த ஆறுமே. என்னென்ன வருது? அது ஒரு மலர், மலர் ஒன்று சொல்கிறாங்க, குவளை மலர். அந்த மலருக்கு பொலிவு இருக்குது, சிறப்பு இருக்குது, நிறம் இருக்குது, மனம் இருக்குது, அழகு இருக்குது, குணம் இருக்குது. அது மாதிரி இந்த ஆறும் சிவத்துக்கிட்டே இருக்குது. சகுணமாக இருந்ததுனால இதெல்லாம் இருக்குது. நிர்குணம்னா ஒன்றும் கிடையாது. நிர்குணம்னா நிருரூபம், குணமும் கிடையாது, உருவமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒன்று இருக்குது, அப்படியே ஆறு சக்திகளாக இருக்குது அப்படிங்கிறார். இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். இப்போ இதில் என்ன, நமக்கு ஏற்கனவே பேசப்பட்ட மந்திரங்களாக இருக்கிறதுனால விசாரம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு என்ன ஆதாரம்? சித்துரூபங்கிறது, நாம சித்துரூபங்கிறது, அகம் சித்து, சித்துரூபம்னே அப்படியே எழுதிட்டாங்க, வார்த்தையே எழுதியிருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லியிருக்கோம், ஆதாரம் இல்லாமலே அனுமானத்தில் சொன்னோம், ஆதாரம் இப்போ கிடைச்சிருது. அதே மாதிரி மனம், மனம் ஸ்தூல உடம்பு, சூக்ம உடம்பு அனுபவம் கிடையாது. அனுபவம் வந்து சித்துக்கு நடக்குது. அந்த சித்து உள்ளே போனால் அனுபூதி, வெளியில் வந்தால் அனுபவம். புரியுதா? சித்து வெளியில் வந்தால் அனுபவம், உலகத்தோட தொடர்பு கொண்டுச்சுன்னா, மனதோட தொடர்பு கொண்டுச்சுன்னா அனுபவம். மனதோட தொடர்பு கொண்டாலே அது அழுக்காயிடும். இதே சித்து உள்ளே போனுச்சுன்னா அனுபூதி. புரியுதா? நாம் யார்? சித்து. நம்ம எங்கே போனோம்? உள்ளே போகணும். நம்ம எங்கே போகிறோம்? வெளியில் போகிறோம். அதனால் குழப்பம். அப்புறம் இந்த சரீரத்தை விட்டு வெளியில் போனால் தான் இந்த அகண்ட அனுபூதிங்கிற மகத்து புரியும். அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நீங்கள் சித்துங்கிறதே இப்போ தான் புரியுது. மந்திரம் எவ்வளோ? மூணு வருஷம் கழிச்சு இந்த மந்திரம் வருது வாக்கியம். புரியுதா? இதில் சாரம் என்ன? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உள்ளே போனால் என்ன ஆகும்? வெளியே போகலாம். நம்ம உள்ளே போனால் வெளியே போகலாம். எங்கே வெளியே போகலாம்? உடம்பை கடக்கலாம். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, புருவ மத்திக்குள்ளே போனீங்கன்னா, அது உச்சந்தலை வழியாக பிரபஞ்சத்தோட ஈஸியாக தொடர்பு கொள்ளும். நீங்கள் தியானம் பண்ணுறவங்களுக்கு வல்லமை அதிகம், ஆற்றல் அதிகம், மனம் ரொம்ப பலமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அழுகிறது, தவிக்கிறது, பதட்டப்படுறதுலாம் என்னது? மனம் கலைஞ்சி கிடக்கு. மனம் இருக்கணும். மனம் இருக்கணும்னா உறுதியாகணும், குறுக்கக்கூடாது. மனம் வந்து அணு மாதிரி ஒன்றாக ஒடுங்கணும். இப்போ லட்சமாக இருக்கிற அணுக்கள் வந்து ஒரு அணுவாக மாறணும். இப்போ நம்ம உடம்பில் 11 trillion செல் இருக்குதுன்னு இப்போ தலைக்கு சொன்னால, மூளைக்கு. அப்போ தலைக்கு மட்டுமே ஒரு மூளைக்கு மட்டுமே 11 trillion. இப்போ நம்ம உடம்புலாம் எத்தனை வச்சுங்க? 1000 trillion வச்சுங்க. 1000 trillion ஒரு பாயிண்ட் ஆகணும். இன்னொன்று நேற்று சொன்னல, நீங்கள் உங்களுடைய குணங்கள் எல்லாம் போக போக, அழுக்கெல்லாம் போக போக, மனம் லேசாகிடும். சித்து சுரூபமான சித்துக்கு வெயிட்டு கிடையாது. அப்போ தான் பறக்கிறது, மறையிறது, அஷ்டமா சித்திகள்லாம் கிடைக்கிறது. எப்போது? சித்து சுரூபத்தில் தான். முதல்ல உடம்பை விட்டு வெளியில் வரணும், துரியத்துக்கு வந்து உக்காந்துடணும் ஸ்ட்ராங்காக. அதான் நிஷ்டைன்னு பேர். அது யோகத்தால் நடந்தால் யோக நிஷ்டை, விசாரத்தில் நடந்தால் ஞான நிஷ்டை, இது பிரம்மத்தோட கனெக்ட் ஆகும்போது பிரம்ம நிஷ்டை. எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான், பிரம்ம நிஷ்டை. பிரம்ம நிஷ்டை ஆனால் தான் மனசு சித்துஸ்வரூபமாகும். சித்துஸ்வரூபமானால் தான் சத்தோட இரண்டை கலக்கும். இப்போ உள்ளே இருக்கிறது அந்தராத்மாங்கிறது இருக்குது, வெளியில் இருக்கிறது பரமாத்மாவாக இருக்குது. அதனால் கேப்பு தெரியுது. உள்ளே இருக்கிறது வெளியில் இருக்கிறது ஒன்று தான். எது தடுக்குதுன்னா இந்த உடம்பு தான் தடுக்குது. இந்த மூன்று உடம்புகள் தான் தடுக்குது. அந்த உடம்பை தாண்டணும் நம்ம. எப்படி தியானம்? அதுக்கு தான் விசாரம் பண்ணணும், நிதி தியாசனம் பண்ணணும்னு சொல்கிறோம். நம்ம வழி நிதி விசாரம் பண்ணி மேலே ஏற வழி. பாக்கி பேர் தியானம் பண்ணுவாங்க. பக்தி மார்க்கத்தில் சொல்ல வேணாம், எது வேணாலும் பண்ண, விரதம் எடுக்கிறது, அது நமக்கு ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஞான மார்க்க, ஞான மார்க்கத்துக்கு ஒரே ஒரு கண்டிஷன், முமுட்சு, இன்னொன்று ஸ்ரத்தா. இதுதான் ஞான மார்க்கத்தினுடைய தகுதி. இருந்தால் எல்லாத்தையும் வெல்லலாம்.
சரி இது வரைக்கும் இருக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல ஸ்ரீ அருணாச்சல ஸ்ரீ அருணாச்சல ஸ்ரீவ அருணாச்சல அருணாச்சல ஸ்ரீ அருணாச்சல ஸ்ரீ அருணாச்சல ஸ்ரீவ அருணாச்சல அருணாச்சல ஸ்ரீ அருணாச்சல ஸ்ரீவ 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 அருணாச்